சிவமாது சரஸ்வதி, உன்னை ஈன்ற தாய் மகாலட்சுமி மற்றும் நேயா மாதர்கள், மடமாதர்கள், சத்தமாதர்கள், உன்னுடைய பூஜா பலங்களை சொல்லி நாட்டிலே வந்து புலம்புவார்கள். இந்த கலித்துய தீர்வதற்காக வேண்டி இதை உலகம் கேட்டு உன்னை பற்றி அறிந்து கொள்ளும். மாயாதிருக்கும் மகனே, எண்ணும் வளர்கின்ற மகனே, இதை உன் மனதிலே நீ அறிந்து நடக்க வேண்டும். உன்னுடைய பெருமையை சொல்லி சொல்லால் விளக்கக்கூடியதல்ல மகனே. உனக்கு நான் இப்போ சொல்லி இருக்கின்ற அற்புதங்கள் விஞ்சைகள் குறைவுதான். ஆனால் நான் சொல்லாதது இப்பொழுது நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேனே, அந்த நெறியை கடைபிடித்து வாழ்ந்தால் உனக்கு அநேகம் அநேகம் தோன்றும். உன்னை யாராலும் வெல்ல முடியாது. மேலோர்கள் நினைத்தாலும் கூட, கோவேங்கிரி ஹோர் நினைத்தாலும் கூட, கொல்ல எளிதோ உனை மகனே, வெல்ல எளிதோ உனை மகனே, மேலாம் கண்ணே நீ என்னும் வளருவாய் என்று வாழ்த்தி இந்த உபதேசத்தை சொல்லி நிற்கின்ற போது அந்த நாராயணமூர்த்தியினுடைய தாமரை திருத்தாள்களை வைகுண்டராஜன் வந்து வணங்குகிறார். வணங்கி சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? இந்த படியே நாரணரும் இயம்ப மகவியே துரைக்கும் கந்தனுருவேலெந்தகப்பா கடிதாய் உனது படி நடக்க எந்த படியோ நான் தமையேன் ஏதோ அறிய போறேன் என சிந்தை மகிழ்ந்து தகப்பனுட திருத்தாள் பிடித்து செப்பலுற்றா தன்னம்பெரிய தாட்டீக வைகுண்டரும் என்ன சொல்வீர் எந்தனக்கு எந்த பானிரனவே வணங்கி பாதம் பூண்டு மாதாவையும் தொழுது இணங்கி இவர் கேள்க ஏது சொல்வார் நரணரும் நாரணா வைகுண்டா வாரணமெனி வணங்கி மகனே கை சேராதே நீ கை குவித்தால் எனக்கு மிக தங்கரிது தானீதனான சருபவராயன் மகனே ஒருவரும் தங்கரிது உன்கை குவித்தாக்கால் புராயமாய் கேளு சாதிபதி நட்டும் தலையாட்டி பெய்களையும் வாரிமலையதிலும் வன்னியிலும் தள்ளிவிடு வரத்தை மீக வேண்டி வைத்து கொள் என் மகனே உனக்கோள் கிரக உறவு கட்ட பெர் முதலாய் கல்கோள் கருவை காணாதே சபம் இடு செல்வம் பொருந்தி சிறந்து இரு என் மகனே கொல்லெந்த பேச்சி கூறாதே என் மகனே ஒவ்வொன்றை பார்த்து ஊனை ஒவ்வொரு
பரிசாபம் செவ்வந்த வேச்சி செப்பீரு என் மகனே உரைத்த விஞ்சை எல்லாம் உனக்கு போது மோ மகனே விரத்தமுள்ள வைகுண்டா ஆனதாலி பிறவி யானுனக்கு அகையினால் மானமுள்ள பஞ்சவரை மகனே உன் விட்டு கொள்ளு அல்லாமல் கிளறி நாராயணாயன் மகனே நல்லோராய் பெண்கள் நாடி என்ன கூடாது வல்லோராய் நந்தன் வம்மிதத்தில் வந்திருந்தா அப்பெண்ணுக்கெல்லா அதிக பலன் தரும் என்றோம் பெண்ணார்கள் சிலர்கள் இன்னும் அங்கே தோன்றி வந்தால் ஆனதால் பெண்ணார்க்கு அழகு கொடி என் மகனே நிறைவேறினால் மகனே உண்டோடியா சிலரை உன் பேரு தானாக்கி நன்மை கொடு என் மகனே நாராயணா நாடாழ்வாய் உண்மை நினைத்தோர்க்கு உதவி கொடு என் மகனே கட்டை விடாதே கருத்து உள்ள என் மகனே சட்டம் மறவாதே ஜாத்திரத்து குற்றவனே பெண் பாவம் வராதே வேணீர் என் மகனே கண்பாரு கண்மணியே கண்ணி கணவருக்கு இன்னும் ஒரு சுத்திரம் அன்பு அன்பு பார்க்க ஆறாரிடத்திலும் போய் உன்புதுமை சொல்லி உடலை மிக ஆட்டி சாதி சாதி தோறும் சக்கிலி பூல சிவரை ஆதிச்சாதி முதலாரதனை காட்டி விப்பேன் காட்டி துரிபம் கண்டு இரு என் மகனே ஆட்டி விப்பேன் நான் வேதம் அதிலும் நான் மாயம் விட்டு துலுக்கன் விடனதிலும் சூதாற்றி வத்திடுவேன் கிழுக்கம் ஒன்று செய்வேன் கீழும் மேலும் நடுவும் மதரி வான் பெரிதறியாமல் மாழ்வார்பின் வேதம் உள்ள ஒரு வேதம் தொப்பி உலகம் எல்லாம் ஓடு என்பான் மற்றொரு வேதம் சிலுவை வையமெல்லாம் ஓடு என்பான் அத்தருதி வேதம் அவன் சவுக்கம் கொடி என்பான் குற்றம் குறைப்பான் கொடு வேத காரணவன் ஒருவருக்கு ஒருவர் உனக்கு எனக்கு என்றேதான் உறுதி அழிந்து ஒன்றிலும் கைக
காணாமல் குறுகி வழிமுட்டி குறை நோவி கொண்டுடைந்து மறுகீதவிழ்த்து மாழ்வார்வின் வேதம் உள்ள ஓடுவார சிலவே ஒளிவார் சில பேர்கள் கேடுவார் கேள்விகள் அவருக்கு எல்லாம் அதின் மேல் மகனே யான் உனக்கு சொல்வது கேள் இதின் மேல் உனக்கு ஏகதியாளம் வருது சந்தோஷம் அகுதுகான் உனை சார்ந்த அன்போர்க்கு எந்துயர எல்ல ஏகுதுகானின் மகனே அதுவரையும் நீதான் அன்பாயிரும் மகனே ஏது வந்தாயிடின் எண்ணம் வையாதே மகனே சுருக்கிட்டியானும் ஒவ்வொன்றாய் தோன்ற வைப்பேன் இருக்கு இறைகள் இல்லை என்று சொல்லிடுனே வேண்டாம் இறைகள் வேண்டாம் என்று சொல்லிவிடு ஆண்டார் மகனே அதிக திரு மகனே நல்ல மகனே செல்ல மகனே உன் சிந்தையிலே பத்தினதோ அது மோவிஞ்சை புகழனு மோ என் மகனே யாரும் ஒரு விஞ்சை தான் சொல்வேன் கேள் மகனே விஞ்சை வைத்தேன் உலகம் அறியாத்த விஞ்சை இவ்விஞ்சை மாத்திரமே இனம் பிரித்து சொல்லாதே பெற்றோர்கள் கண்டுகொள்வார் பேசறிய என் மகனே பெற்றோர்கள் கண்டுகொள்வார் கண்ணே திரு மகனே மகனுக்கு விஞ்சை அருளிக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே நாராயணருடைய திருவடிகளை வைகுண்டராஜர் வணங்கி கேட்கின்றார். அப்பா, நான் இந்த உலகத்தில் போய் இதை எப்படி சொல்ல போறேன், எப்படி நிலைநாட்ட போறேன், என்னால் அது நடக்காது, எல்லாம் உன்னால்தான் என்ற அந்த உயர்ந்த நிலையை அங்கே எடுத்து காட்டுகின்றார். எந்தப்படியோ நான் தமியேன், ஏதோ அறிய போறேன் என சிந்தை மகிழ்ந்து தகப்பனுட திருத்தால் விடித்து செப்பலுற்றார். அந்த மகனை பார்த்து நாராயணமூர்த்தி சொல்லுகின்றார், மகனே, நாராயணா வைகுண்டார் நல்மகனே, என்னை இனி வணங்கி கை சேராதே. வாரணமே, நீ கை குவித்தால் எனக்கு தாங்க முடியாதப்பா. ஏனென்றால் நீ தானீதனான சர்வவரன், எல்லாம் நீயே. நீ வணங்கினால் ஒருவரும் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். காரணம், குருவும் நீ, தெய்வமும் நீ. மேலும் சொல்லுகிறேன் மகனே, சாதி பதினெட்டும் தலையாட்டி பேய்களையும் வாரி மலையதிலும் வன்னியிலும் தள்ளிவிடும். ஊனக்கோள் கிரகம் உறவுகட்ட பேர்களை எல்லாம் கல்கோள் கருகளை எல்லாம் காணாதே சாபமிடு. செல்வம் பொருந்தியிரு மகனே, கொல்ல என்ற பேச்சு நீ கூறாதே. ஒவ்வொன்றை பார்த்து ஊனு ஒவ்வொரு சாபம் செவ்வந்த பேச்சு செப்பி இருக்க வேண்டும். விரத்தமுள்ள வைகுண்டா என்று ஒன்று சொல்லுகிறேன், நான் இந்த உலகத்தின் யுக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்த போதெல்லாம் அன்பான வஞ்சவர்கள் என் கூடவே வந்து எனக்கு சகல விதத்திலும் துணையாக இருந்தார்கள். நன்றி உடையவர்கள். இப்பொழுதும் அவர்கள் அங்கே உண்டு, நீ போயிருக்கிற இடத்திலே வருவார்கள். யானும் நீ ஆகையினால் அந்த பஞ்சவரை நீ முன்னே விட்டு கொள்ள வேண்டும் மகனே. அல்லாமலும் நல்லோராய் நந்தன் வம்சத்திலே இருந்து பல பெண்கள் அங்கே வருவார்கள். அவர்களுக்கு
நான் அப்பொழுதே பல பலன்களை தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி பெண்ணார்கள் வந்தால் அவர்களுக்கும் நீ அழகு கொடுக்க வேண்டும் மகனே. நீ நின்ற தவசு நிறைவேறினால் ஒன்றொடியார் சிலரை உன் பேர் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நன்மை கொடு என் மகனே. உண்மை நினைத்தோருக்கு உதவி கொடு என் மகனே. கட்டுப்பாட்டில் இருந்து விலகிவிடாதே. கருத்துள்ளவன் அல்லவா? நான் சொன்ன சட்டத்தை மறந்து விடாதே. சாஸ்திரத்துக்கு உற்றவன் அல்லவா? பெண்பாவம் பாராதே மகனே, பேணி இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சூத்திரம் சொல்லுகின்றேன். துன்னம் அறிய தோற்றுவிப்பேன் சாதிதோறும் சோதனை செய்கிற அந்த ஒரு பரிசோதனை காலத்தை சொல்லுகின்றார். அன்பும் அன்பும் பார்க்க ஆறார் இடத்திலும் போய் உன்புதுமை சொல்லி அவர்கள் உடலை ஆட்டி சாதி சாதி தோறும் சக்கிலி புலச்சி வரை ஆதி சாதி முதலாய் ஆராதனை காட்டிவிப்பேன். அப்படி காட்டிவிக்கின்ற சொருபத்தை எல்லாம் நீ கண்டிருக்க வேண்டும் மகனே. எல்லோரையும் ஆட்டிவிப்பேன். நாலு வேதமதிலும் நான் மாயமிட்டு வருவேன். துலுக்கன் வீடானாலும் அதிலும் நான் சூதாட்டு பார்த்திடுவேன். கிழுக்கம் ஒன்று செய்வேன் மகனே. கீழும் மேலும் நடுவும் பதறி தெளியும் அதையும் நீ பார்த்தீர். இந்த நாட்டிலே கலி என்றால் என்ன? நீ பெரிது நான் பெரிது நிச்சயங்கள் பார்ப்போம் என்று எண்ணி அதையே சொல்லி நமக்கெல்லாம் மேலான வான்பொருள் ஒன்று இருக்கிறது, பரமபதம் இருக்கிறது என்பதை மறந்திருக்கின்றார் மக்கள். ஒவ்வொருவரும் வாய்ச்சொல்லி வீரர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் என்ன என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு வேதம் தொப்பி உலகமெல்லாம் போடு என்பான், மற்றொரு வேதம் சிலுவை வையமெல்லாம் போடு என்பான், அத்தருது வேதம் அவன் சவுக்கம் போடு என்பான், இன்னொருவன் குற்றம் உரைப்பான் அவன் கொடுவேதக்காரன். இப்படி பலரும் சொல்லிவிட்டு சொன்னதை செய்யாமல் இருக்கிறார்கள் வீண் வேதக்காரர்களாக. அப்படிப்பட்டவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உனக்கு எனக்கு என்றேதான் உறுதி அழிந்து ஒன்றிலும் கை காணாமல் குறுகி வழிமுட்டி குறை நோவு கொண்டுடைந்து மருகி தவித்து மாழ்வார் அந்த வீண் வேதக்காரர்கள் எல்லாம். மகனே, நீயும் போய் சொல்லிவிட்டு சொன்னதை செய்யாமல் வீண் வேதக்காரன் ஆகிவிடாதே. நீ வேதக்காரனாக இரு. நீ சொல்லுகிற சொல்லுக்கு உண்மை உடையவனாக இரு. அதன் மேல் மகனே யான் உனக்கு சொல்வதை கேள். இதன் மேலே எவ்வோரும் வல்லவர்கள். இதன் மேல் ஏக வியாழன் வருது. சந்தோஷம் ஆகுதுகான் உனை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம். என் துயரமும் ஏகுகிறது, ஈச துயரமும் மாறுகிறது, உன் துயரமும் தீருகிறது, உகத் துயரமும் ஒளிந்து ஏக சக்ராதிபதியாக நீ இருந்து ஏற்ற ஒற்ற விருது கொடி கட்டி தர்மபுவியை ஆளப்போகின்றார். அதற்கு இடையிலே மகனும் எது வந்தாகிடினும் நீ ஒரு எண்ணமாக கொள்ளாதே. இவைகளையெல்லாம் நான் சுருக்காக சீக்கிரமாக நாட்டிலே நடத்தி வைப்பேன். ஆனால் நீ போயிருக்கின்ற இடத்திலே இருக்கும் இறைகள் இல்லை என்று சொல்லிவிடு. தெய்வத்துக்கு கொடுத்தாலும் சரிதான், மனிதனுக்கு பயந்து கொடுத்தாலும் சரிதான், யாராயினும் உனக்கு வேணுமா அப்படி என்று கேட்டாலும் வேண்டாம் இறைகள் வேண்டாம் என்று ஒதுக்கிவிடு. நல்ல மகனே, நான் வைத்த விஞ்சையெல்லாம் உன் சிந்தையிலே பற்றினதாப்பா? நான் சொன்ன விஞ்சையெல்லாம் உனக்கு போதுமோ மகனே? இன்னும் புகழ வேண்டுமா? சாரும் ஒரு விஞ்சை சொல்வேன் கேள் மகனே. முவிஞ்ச வைத்தேன் உலகமறி யாத விஞ்சை, இவ்விஞ்சை மாத்திரமே இனம் விரித்து சொல்லாதே. அப்படி சொன்னால் அதை உலகம் கை கொள்ளாது. எனவே நான் சொன்ன விதப்படியாக உலகத்திலே வாழ்ந்து அனுபவித்து மக்களுக்கு நீ சொல்ல வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். பெற்றோர்கள் கண்டுகொள்வார் பேசறிய என் மகனே, கற்றோர்கள் கண்டுகொள்வார் கண்ணே திருமகனே. கண்ணே மகனே திருமகனே கமல பூமாகரி மகனே என்னே எழுத்தே என் மகனே இறையோற்றொழவே வரும் மகனே ஒன்னே மகனே கண்மணியே தன்
மகனே தவமே மரகதமே மாதவம் பெரிய மலரோனே தவமே உனதுள் வைத்த விஞ்சை தானே போதுமோ மகனே ஜெகமே மகிழ வந்தவனே எந்த மகனே வளர்வாயன உகமேளந்தோர் உரைத்திடவே உயர்ந்த மறையோர் வாழ்த்தினரே. இதைத் தொடர்ந்து அங்கு மற்றுமுள்ள மயக்க நிலைகளை எல்லாம் மாற்றி மகர அறையிலே இருந்து வைகுண்ட பொருளை தேவர்கள் மத்தியிலே தேவர்களெல்லாம் கூடியிருக்கின்ற மண்டபத்திலே கொண்டு வந்து ஒவ்வொருவரும் அவரை வாழ்த்துகிறார்கள், கண்டு ஆனந்தப்படுகிறார்கள், எடுத்து பாராட்டுகிறார்கள். அந்த பிள்ளைக்கு வேண்டிய அழகு ஆடை இப்படியெல்லாம் அவர்கள் நற்பணிகளை செய்து அன்னை சரஸ்வதியானவள் தாலாட்ட துணிகின்றாள். மற்றுமுள்ள தேவ அரம்பையர்கள் கூடி அந்த பாடலை தொடர்ந்து பாடி மகிழ்கிறார்கள். வைகுண்டராஜரும் கேட்டு ஆனந்தப்படுகின்றார். ஐயா நாராயணரும் ஆதி வைகுண்டம் என மெய்யாய் உரைத்து வாழ்த்தருற்ற மகனே உன் தேகம் அறி வைத்த நிறங்களெல்லாம் யுகங்களையும் முன்னே ஒருவர் கண்காணாதன அகமே வைத்து அகம் மகிழு என் மகனே வைகுண்டான் என்று வாழ்த்த கூறுநாதன் மேலோர்கள் வாழ்த்தருற்றான் மகரவுண்டிவிட்டு வைகுண்டம் பிறந்து சிகரமுனி தேவருடன் சிறப்பதிலே வந்தவுடன் தேவதிருவானம் சென்றடுத்து வைகுண்டரை மூவர் தேவர் மகிழ்ந்து சாந்தி கழித்து தவலோக சட்டை இட்டு சீதை மயக்கமெல்லாம் தீர்ந்திடவே சபாயிட்டு வீரரையும் வந்து வீரலட்சுமி எடுத்து மடிமீறி வைத்து மாது சரஸ்வதியுடன் பேரும் கொண்டங்ககம் மகிழ்ந்து பொங்கட்டிலிட்டு பொஞ்சீதை தாராட்ட பைங்கொடியாள் சரசு பரிமாது தாராட்ட தேவரி சிவானோ தெய்வரம்பை மாதரல்லா திருப்பாட்டு பின்பாட ஈசர் முதல் சந்தோம் எண்ணி மன மகிழ சாசர சிவரியாள் தாலாட்ட வெகுளிந்தாள் பொன்மணி பரி புனலரி கிருஷ்ணர் பெற்ற தன்மணி பாலம் தன்னை தங்கமாம் தொட்டிலிட்டு மின்மணி கொடி சேர்ந்தி விளங்கு
கைலாசநாத கண்மணியோ செல்வ முதலான சீமானோ சிவ 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 முதலோ அல்லல்ல கத்தியே அரசாளும் அரியோன் மிக பெற்ற அரிதானோ தெய்வ பெருமாள் தான் பெற்ற கண்டோ சீதை மாறு தான் பெற்ற கண்டோ மெய் ஹரிநாதன் பெற்ற கண்டோ விஷ்ணு மதவரன் பெற்ற கண்டோ ஈசர் மை தூண பெற்ற கண்டோ இரவா திருமாறு பெற்ற கண்டோ மாயே திருவுளம் பெற்ற கண்டோ மான வைகுண்ட ராஜ கண்டோ வேத குருநாதன் பெற்ற கண்டோ வீரலட்சுமி கண்டோ சீதை குருதாயறிந்த கண்டோ தெய்வ வைகுண்ட ராஜ கண்டோ கிருஷ்ண மகநாதன் பெற்ற கண்டோ கிருபை குருநாத கண்மணியோ விஷ்ணு மகநாதன் பெற்ற கண்டோ வீரலட்சுமின்றோ நாட்டு குடையதோ நாரணரின் நல்ல பாடனோ வைகுண்டனோ ஏடு முதலானோ தாராரோ ராஜ வைகுண்ட ராஜதானோ சிவநாதன் பெற்ற கண்டோ உலகை ஒரு கூடை காழ்வானோ நாலு வேதமும் தாண்டி முறை நடத்தி ஒரு கூடை காழ்வானோ தர்ம திரவானோ தாராரோ தங்க வைகுண்ட காட்டிகனோ மகர சீதையாள் வைத்திலுற்று வளர்ந்த வைகுண்ட மாமணியோ அகர சிவகோபுரம் அழகுபதி அதிக பதி கண்டு வந்தவரோ தங்க கோபுரம் தளிமரமும் சதுர மேடைகள் கண்டவரோ சங்கம் மகிழவே வந்தவரோ சகல கலை தமிழாராய்ந்தவரோ ஒரு சொல் மொழி காள வந்தவரோ இலகு பிரகாச சுவடு கொண்டு இளங்கும் பதியாள பிறந்தவரோ வம்பு கலியுக குலமாருக்க பயந்தர் பதினா